Welcome back to Mr.infoYT channel. In the video, I'm going to subway surface life history, guys. எதுக்கு உருவாக்குனாங்க, எப்போ உருவாக்குனாங்க, யார் உருவாக்குனாங்க, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பல்லு முளைச்ச பாப்பால இருந்து பல்லு போன தாத்தா வரைக்கும் விளையாட ஒரே கேம் சபே சர்ஃபஸ் மட்டும் தான் காய்ஸ். இதோட கிரியேட்டர் ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, மத்தியாஸ் கிரேடல் நோவி, இவர் தான் இந்த கேமோட கிரியேட்டர். அதே மாதிரி இந்த கேம் லான்ச் பண்ண கம்பெனி எதுன்னு கேட்டீங்கன்னா சைபர் கேம்ஸ். எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24th May 2012. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி எங்க இருந்து எடுக்க பார்த்து கேட்டீங்கன்னா, இந்த டெவலப்பர் இருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த டெவலப்பரோட பையனோட உண்மையான ஸ்டோரி தான் அந்த கேம் கான்செப்டே. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட பையன் வந்து ஒரு ரயில்வே ட்ராக்ல ஸ்கேட் போர்டு ஓட்டிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாரு. அதை வச்சு தான் இந்த கேமை இவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேம் வந்து 2017 தான் மோஸ்ட் டவுன்லோட் கேம் அக்ராஸ் த குளோப். இன் மார்ச் 2018 வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் டவுன்லோட்ஸ் தொட்டுது. அதுக்கப்புறம் மே 2018 பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் டவுன்லோட்ஸ் தொட்டுது. அதே மாதிரி இது வந்து 2012 இருந்து 2019 ஆல்மோஸ்ட் ஏ டீகேட் இந்த கேம் தான் அதிகமாக டவுன்லோட் செய்யப்பட்ட கேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைபர் கேம்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வளர்ச்சியெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்காமல் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமோட சேர்த்து அனிமேட்டட் சீரீஸையும் விட்டுட்டாங்க. ஆனால் அந்த அனிமேஷன் சீரீஸ் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா June 1, 2018. ஆனால் இது அவ்வளோவோ ஹிட் அடிக்கல காய்ஸ். சப்வே சர்ஃபஸ் ரொம்ப அப்படி இந்த டாமினேஷன், ஃபுல் டாமினேஷன் ஃப்ரீ ஃபயர் பப்ஜிக்கெலாம் முன்னாடி வந்து ஆஃப்லைன் கேம்லேயும் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னா எவ்வளோ பெரிய பெருமை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்குது பார்த்துக்கோங்க. அவர் வந்து ஒன்று இழந்தாரு, ஒருத்தர் இழந்தார். அந்த டெவலப்பர் வந்து ஒரு அவரோட தான் சொந்த பையனுக்கு இழந்துட்டாரு. ஆனால் அதை கூட பொருட்படுத்தாமல் ஒன்று இழந்தாதான் ஒன்று பெற முடியும்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை வச்சு அவர் எவ்வளோ முன்னேறிருக்காரு பார்த்துக்கோங்க கைஸ். அதே தான் நான் சொல்கிறேன், ஒரு துக்கமான உங்களுக்கு நிகழ்வு உங்களுக்கு நடக்குதுன்னா அதுலேருந்து மீண்டு வாங்க, அப்படியே உடஞ்சி போய் உக்காந்துடாதீங்க. எதுலேருந்து வேணாலும் நம்ம முன்னேறலாம், இதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோ வந்து பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட வியூஸை பொறுத்த எங்களோட முன்னேற்றம் இருக்குது. அதை கொஞ்சம் மனசில் வச்சுட்டு நீங்கள் பார்த்து செய்யுங்க. பை.